ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிவிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமர்ஸ், டெவலப்பர்ஸ், அதுக்கப்புறம் பக் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, செக்யூரிட்டி டெஸ்டர்ஸ், பக் பவுண்டி ஹண்டர்ஸ், இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு டூல். ஜென்ரலாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டூல் நம்ம எழுதுகிற கோடில் உள்ள எரர்ஸ், பக்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கும். ஸோ ஜஸ்ட் இதோட சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 13 இயர்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டில் இருக்குது. இதை யூஸ் பண்ணுற கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, விஎம்வேர், ஆப்பிள், எபிக் கேம்ஸ், இன்டெல், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் கோட் எழுதுவீங்களா, அந்த கோடை அனலைஸ் பண்ணி அதில் உள்ள எரர்ஸ், அதாவது தப்பாக கோட் எழுதியிருந்தீங்க, லாஜிக் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் வெப்சைட் விசிட் பண்ணிட்டு ப்ரைஸஸ் போனீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, கம்பெனி லைசன்ஸ் வாங்கலாம், இல்லை வாங்கி ரீசெல் பண்ணணுன்னா அதுக்கும் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாக எனக்கு ஓப்பன் சோர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோசாஃப்டில் மோஸ்ட் வேல்யூடு பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் லைசன்ஸ் அது கொடுத்து பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரோ ஃபீச்சர் மாதிரி இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், பெஸ்ட் சூட் ஸ்மால் டெவலப்மெண்ட் யூஸ்வலி, அதுக்கப்புறம் விண்டோஸ், லினக்ஸ், மேக், 1, 2, 3 இயர் பிளான் இருக்குது, இமெயில் சப்போர்ட்டு, அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட், அந்த 9 பேர் வரைக்கும் ஒரு லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் பெரிய கம்பெனியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி என்டர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வேறு இருக்குது, மோர் தென் 10 பீப்புளுக்கு இது. பட் நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லாட்டி எனக்கு ஃப்ரீ வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், ஒரு பாதி என்ன சொல்கிறது, பாதி ஃபீச்சர் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் கமெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் வெப்சைட்ஸ், ஃப்ரீ வெர்ஷன் ஃபார் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், நோட்ஸ் ஃபார் கார்பரேட் யூசர்ஸ், அந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நேம் கேட்கும், லைசன்ஸ் நேம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிஎஸ் ஸ்டூடியோ ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஃப்ரீ 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 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதோட சம் ஆஃப் த என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகும், எப்படி எரர்லாம் கண்டுபிடிக்கும், நீங்கள் ரைட் பண்ணுற கோட்டில் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் கோடிங் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் சுட்டிருப்போம், ஏன்னா நம்மளும் ஹியூமன் தான், பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் சில கோட் எழுதியிருப்போம், அதுக்கு யூஸே இருக்காது, பட் அதுக்கு யூஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்ம மறந்துருப்போம் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணும்போதெல்லாம். அப்போ வேஸ்ட்டு கோடை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இவங்க சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னா, அவங்களே நிறையா பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் கொடுத்துருக்காங்க, வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே எப்படி ஒரு இதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும், ஏதாச்சும் தெரிலனா இவங்க சாஃப்ட்வேரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா C++, C#, Java, C இந்த மாதிரி 4 ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட் சப்போர்ட்டும் இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுட்டோரியல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில, உள்ளே போய் எப்படி கற்றுக்கணும்னு தெரில அப்படின்னா எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி போட்டிருக்கேன். அபோர்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கம்பெனி பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரியும். மோஸ்ட்லி இதை நிறையா பேர் இப்போ பக் கண்டுபிடிக்கவும் செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேஜராக டெவலப்பருக்கு யூஸ் ஆகும், ஒரு மேனேஜர், செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், ஸோ அவங்களுக்குலாம் எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ டீபக்கிங், அப்புறம் எரர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் கியூஆர் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது செக்யூரிட்டி பென் டெஸ்டிங், எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா நிறையா பக் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CWE, CVE இந்த மாதிரி, OWASP இந்த மாதிரி கேட்டகரியில் தான் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ண பக்கை உங்கள் நீங்கள் எழுதுகிற கோடில் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பக் டிடெக்ட் ஆச்சுனாலே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேர் நிறையா சாஃப்ட்வேரில் கோட் எழுதுவாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜே, அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆட்டம், இந்த மாதிரி சில ஐடிஇஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், ஐடிஇஸ், கோட் எடிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட ப்ளக்கினை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் உங்களோட ஐடியில் கோட் எழுதும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக பக்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
விண்டோஸில் என்ன லாங்குவேஜ், விண்டோஸ் லினக்ஸ் என்ன லாங்குவேஜ், விண்டோஸ் லினக்ஸ் மேக்கில் என்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஜாவா, டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, ஜாவா, இன்டெலி ஐடிஜி, அதுக்கப்புறம் சி, சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர், எல்லாமே சி லாங், இந்த மாதிரி நிறையா சப்போர்ட் இருக்குது. மேஜராக இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை தான் இவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க, குவாலிட்டி, செக்யூரிட்டி, சேஃப்டி. ஸோ ஃப்ரீ டீம் என்டர்பிரைஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க, என்ன லாங்குவேஜுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 109 MB இது. ஸோ இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்த ஒரு 10 to 30 seconds ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் கீ ரெக்வஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் போட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பெய்டு போகிறதா இருந்தால் நம்மளோட ப்ரோமோ கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஹேஷ் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்ட்டு. அந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஆஃபர்ஸ் வந்து நிறையா தருவாங்க. ஸோ அதனால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதே மாதிரி என்ன உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணுமோ செக் பண்ணிக்கலாம். பட் டீஃபால்ட்டாகவே நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 250 MB தான் தேவைப்படுது இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணவே மொத்தமாக. ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் மெனு போய் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஆடரில் வந்துருச்சு, பிவிஎஸ் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி கேட்கும், ஃபஸ்ட் டைம் எதாச்சும் இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், ஓகே கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி சிசி ப்ளஸ் ப்ளஸ்க்கு இருக்கும் மானிட்டரிங் யூஐ, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வந்துடும். சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு இன்கேஸ் ஜாவா கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா நம்ம முதல் ஒரு இது ஓப்பன் பண்ணோம்ல, அதில் போய்ட்டு நீங்கள் ஜாவாவோ இல்லை வேறு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஃபுல் டாக்குமெண்டேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை கமாண்ட் லைன் டூல் வேணும்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு சிஎம்டியிலே ஒர்க் பண்ணலாம். இல்லை ஜாவாக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா அது யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஓஎஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜென்ரலாக உங்கள் ஹோம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த பிளாக் போஸ்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல்ஸ், வீடியோஸ் எல்லாமே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க ஃபைலை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், அனலைஸ் யுவர் ஃபைல்ஸ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த பார்த்து வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இங்கே லிங்க் பண்ணால் போதும். கொடுத்துட்டு மானிட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கோடு டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லைவாகவே உங்களுக்கு அந்த கோட்லாம் நீங்கள் அனுப்புறதுல என்ன எரர்ஸ் இருக்குது, என்ன மிஸ்டேக்ஸ், என்ன பக்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனில் ஆல்ரெடி லாக் ஃபைலில் புதுசாக க்ரியேட் பண்ணுறது இல்லை சோர்ஸ் ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எடிட்டில் போய்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம், வியூ டூல்ஸ், அதாவது ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கோடிங் பற்றி தெரிஞ்சு அப்படின்னா நார்மலாகவே இந்த டூல் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெருசாக இந்த கஸ்டமே இல்லை, இது டைரெக்டாக இந்த டூலில் யூஸ் பண்ணுறது. வேறு ஏதாச்சும் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு நீங்கள் இதோட ப்ளக்கினை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், அது நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியை பொறுத்து. நெக்ஸ்ட்டு டூல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி எரர் இருக்குன்ட்டு, ஸோ காமனாக இது என்னெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ எரர் கண்டுபிடிச்சிருக்கு, அட் அ டைம் வந்து எத்தனை எரர் செக் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாக அவங்களே கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் ஃபெயில் ஆகும், ஸோ எந்த மாதிரி கோட்ஸ்லாம் வந்தால் செக் பண்ணும் அந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா ஆட்டக் டிடெக்ட் பண்ணும். ஸோ அதில் நிறைய கேட்டகரி பிடிச்சிருக்காங்க, ஆட்டோமைசேஷன், அதுக்கப்புறம் அதாவது சி ஆப்டிமைசேஷன், ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக எழுதுறது, ஏதாச்சும் டிசேபிள் பண்ணுறது அந்த மாதிரி. கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா இதில் போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஓடபிள்யூஏஎஸ்பினா நான் சொன்னேன்ல இந்த பக் பவுண்டி, அதுக்கெலாம் ஷோ ஆல் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. நம்மளோட மொத்த இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள செக்யூரிட்டி பக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சிசி ப்ளஸ் ப்ளஸ், இது வந்து சிஆஸ், இதுக்கப்புறம் டோன்ட் செக்னு இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேணும்னே இந்த ஃபீச்சர் இருக்கும், அதை சம்டைம்ஸ் ராங்காக கண்டுபிடிச்சிருச்சு, எரராக செக் பண்ணிருச்சு அப்படின்னா அதில் நீங்கள் டோன் செக்கில் போய் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் மெசேஜ் ஃபில்டரிங், ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட லைசன்ஸ், அதாவது நீங்கள் நேம் இருக்க இடத்துல நான் சொன்னேன்ல அந்த ஃப்ரீ ஃப்ரீ போடணும் அப்படின்ட்டு, இன்கேஸ் பெய்டு வாங்கினீங்க அப்படின்னா நம்மளோட கூப்பன் கோட் போட்டு மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட பெய்டு வெர்ஷன் கிடைக்கும். அதோட நேம் அண்ட் சீரியல் நம்பரை போட்டு நீங்கள் இங்கே ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ செக் பண்ணோம், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணோம், அந்த மாதிரி இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்னோடய ஐடி கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னோடய லைசன்ஸ் கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நாள் தான் இருக்கும். ஸோ இந்த கீயை போட்டு நீங்கள் அகெயின் நீங்கள் ரீயூஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த மாதிரி போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ரோ ஃபீச்சருமே வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இவங்களோட டுட்டோரியல், லைவ் டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட யூடியூப் சேனலில் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சோசியல் மீடியாஸ்லலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பன் கோட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த டூலை பற்றி நான் லைட்டாக ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், பட் நிறையா பேர் கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஃபுல் வீடியோ ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.